ஹலோ வெல்கம் டு காகா பிரியாணி. வனிதா பீட்டுப்பால சும்மா கதற கதற நடு ரோட்ல ஓட ஓட்ட சம்பவம் நடந்திருக்குங்க. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இணையத்துல வைரலா பேசப்பட்டு வருதுங்க. அதாவது பல பேர் பல விதமா பேசிக்கிறாங்க. அதாவது இது ரூமர்ஸா கூட இருக்கலாம், இல்ல உண்மை கூட இருக்க சொல்லி பேசுறது. இதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வனிதாவோட ஒரு பரம எதிரி யாருன்னா ரவீந்திரன். அவரே வந்து பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போறாருங்க. அதுதாங்க ரொம்ப ஹைப்பா இருந்தது. அது என்னன்னா இந்த விஷயம் 100% வெரிஃபைடு, வனிதா பீட்டுப்பால வீட்டுல இருந்து தொத்தி விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு. சோ இந்த விஷயம் பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல் டீடைலா பாக்கலாங்க, வாங்க. வனிதா ஒரு சில நாட்களுக்கு முன்னாவே வந்து பாத்தீங்கன்னா கோவால ட்ரிப்ல இருந்தாங்க. ஆனா கோவால இருந்து வீட்டுக்கு திரும்புற வழியில வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் பால் நல்லா குடிச்சிட்டு வனிதா கிட்ட சண்டை போட்டுக்கிற பொழுது. சோ அதனால வனிதா வந்து பீட்டர் பால் நல்லா வெளுத்து வாங்கியிருக்காங்க. இதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த பிறகு நடந்திருக்காங்க. சோ அதனால பீட்டர் பால் என்ன பண்ணிருக்காருன்னா காண்டே அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. சோ அங்கேயே வந்து அவர் சும்மா இல்லாம அங்கேயே குடிச்சிட்டு கூத்தடிக்கும் போது வனிதா பீட்டர் பால தொடர்ந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பீட்டர் பால் நல்லா வெளுத்து வாங்கியிருக்காங்க போறது. சோ இதனால காண்டா என்ன பீட்டர் பால் என்ன பண்ணிருக்காருன்னா பழைய ஆபீஸ்க்கு போயிருக்காரு. சோ அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த குடிக்கிற வேலையை கண்டோனி பண்ணிருக்காரு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பழைய டேரக்டர் கூட வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் பால வந்து நல்லா வெறுத்துருக்காங்க. சோ ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனாவே தெரியுது இந்த விஷயம் உண்மைன்னு சொல்லிட்டு. ஏன்னா பீட்டர் பால வந்து நல்லா வெளுத்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சோ இந்த சம்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூமர் சொல்லிக்கிற சமயத்துல நம்ம அந்த ரவீந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் குத்துனால இந்த விஷயம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தெரிஞ்சு போயிடுச்சுங்க. அதே மாதிரி இதுக்கு சில எவிடன்ஸ் கூட இருக்கு. எவிடன்ஸ்னா என்னன்னா கடந்த மூணு நாளாவே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வனிதா வந்து எந்த ஒரு போஸ்ட்டுமே போடல. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா காலை மதனி போட்ட மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பேசப்பட்டு வருதுங்க. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது வனிதாவோட ஹேட்ரஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொண்டாட்டமா வேற இருக்காங்க. இந்த விஷயம் நல்லா இருந்துச்சுன்னா உண்மையா இருந்துச்சுன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பட்டாசோட வெடிப்பாங்க போது அந்த மாதிரி சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுல குறிப்பிட்ட ஒரு பேசன் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சூர்யா தேவி. ஸோ ஆல்ரெடி சூர்யா தேவி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்த வனிதா இப்போ வந்து வனிதா இந்த நாஞ்சில் விஜயன் இஷ்யூவில் வனிதா தான் வந்து பிளான் பண்ணி இங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுப்படும் சம்பவம். ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் இப்போ வனிதா ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சண்டை நடந்துருக்கும் போது நிறைய பேர் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இது ஒரு ட்ராமா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ எது உண்மையாக போய் சொல்லிட்டு நம்ம உண்மையாக வந்து வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஏன்னா வனிதா இது வரைக்கும் அதை பார்த்தா எந்த ஒரு விஷயத்தையுமே அஃபிஷியல் லீக் பண்ணலை, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற யாராலும் சரிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்டே தான் சீ யூ தட்டா, பை பை.